SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ். இலங்கையில் ஏற்பட்ட வரலாறு காணாத பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட உள்நாட்டு கலவரத்தால் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூர் தப்பி சென்றதாக தகவல் வெளியாகியது. இந்நிலையில் கோட்டாபய ராஜபக்ச தப்பியதற்கு தமிழர் ஒருவர்தான் உதவி செய்ததாக இலங்கையை சேர்ந்த செய்தி நிறுவனம் ஒன்று தகவல் தெரிவித்துள்ளது. இலங்கை கஜானாவில் அமெரிக்க டாலர்கள் குறைவடைந்து வந்த நிலையில் கடந்த 2020 மார்ச் மாதத்திலேயே இலங்கை பெரும் நெருக்கடி நிலைக்கு செல்லும் என்று அந்நாட்டு உளவுத்துறை ராஜபக்ச சகோதரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தது. மேலும் மக்கள் போராட்டம் வெடிக்கும் என்றும் கோட்டாபய உள்ளிட்ட பலர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல நேரிடும் என்றும் அந்த ரகசிய அறிக்கையில் கூறப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகின. முன்னதாக கடந்த டிசம்பர் மாதம் மஹிந்த ராஜபக்ச தனியார் ஜெட் விமானம் மூலமாக திருப்பதி சென்றார். அந்த விமானத்தில் அவர் குடும்ப உறுப்பினர்கள் தங்க நகைகள் மற்றும் பெரும் அளவிலான பணத்தை எடுத்து சென்றதாக அந்த இலங்கை இணையதளம் திடுக்கிடும் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூர் தப்பி செல்வதற்கு தமிழர் ஒருவர் உதவி செய்ததாக அந்த இணையதளம் தெரிவிக்கிறது. இலங்கையில் 2021 ஏலக்காய் கிராம்பு போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்து வந்த சரவணன் என்ற தமிழர் ராஜபக்ச குடும்பத்தோடும் மிக மிக நெருக்கமாக இருந்துள்ளார். சமீபத்தில் அவரே இலங்கை முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பிக்க தனியார் ஜெட் விமானத்தை கொழும்பு அனுப்பியதாக அந்த இணையதளம் தெரிவித்துள்ளது. ஆனால் அந்த விமானத்தில் கோட்டாபய ஏற அந்நாட்டு அதிகாரிகள் அனுமதிக்கவில்லை என்பதால் பின்னர் ராணுவ விமானத்தில் ஏறி மாலத்தீவுக்கு தப்பிச் சென்றதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோட்டாபய ராஜபக்ச குடும்பத்திற்கு மிக நெருக்கமாக உள்ள சரவணன் அவரது பல சொத்துக்களுக்கும் பினாமியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SA Engineering College, SA College of Arts and Science. இந்த ஆண்டுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அப்ளை ஆன்லைன் நவ்.